சென்னை பல்கலைக்கழகத்தில் எப்படி தேர்வு நடத்த போகிறாங்க, அவங்க ஆன்லைன் டெஸ்ட்னு அறிவித்தாங்களே அது எவ்வளவு நேரம், எப்படி எழுதணும், அதுக்குரிய டெக்னிக் என்ன, நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லக்கூடிய அதில் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா கவனிங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது, செப்டம்பர் 21 துவங்கி அதனுடைய ஷெட்யூல் படி உங்களுக்கு என்ன தேதியில் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு தகவல் என்ன அப்படின்னா, அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன் முறை 1.5 hours டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த 1.5 hours டெஸ்ட்டை வந்து 18 pages எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த 18 pages A4 sheet உங்கள் கையில் ரெடியாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த A4 sheet கிளியர் கட்டாக மார்ஜின் விட்டு நீட்டாக எழுதக்கூடிய ஒரு 18 pages நீங்கள் வந்து சரிபார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய அந்த மதிப்பெண்கள் வந்து எந்தெந்த விதமாக தரப்போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான தேர்வு தேதியை வந்து குறித்து வச்சுக்கோங்க. அந்த தேதிகளில் அந்த பாடங்களுக்கு தேவையான புத்தகங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, 9:30 நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிறீங்க, 10 o'clock வந்து எக்ஸாமினேஷன் துவங்குது, 11:30 அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடும். அதே போல் 1:30 ப்ரெசென்ட் ஆகிறீங்க, மதியம் 2:00 ஸ்டார்ட் ஆகும், 3:30 முடிஞ்சிடும். ஸோ 1.5 hours தான் டெஸ்ட் நடக்கும். 18 pages தான் எழுதணும். மறுபடியும் நான் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, 18 pages தான் எழுதணும். 1 page கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் 19th page நான் எழுதியிருக்கேன்னு சொன்னால் வாய்ப்பே கிடையாது, அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த A4 sheet இருக்கிறீங்களா, ஒவ்வொன்றிலையும் 1 page தான் எழுதணும். நீங்கள் பேக் அண்ட் பேக்கு எழுதக்கூடாது, அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த ஷீட்டினுடைய டாப்பில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, அதே போல் உங்களுடைய சிக்னேச்சர் இது எழுத சொல்லுவாங்க. அதனால் அதுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்கணும். கீழே வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதணும், லெஃப்ட் சைடில் மார்ஜின் விட்டுருக்கணும். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, சிமிலர் பேட்டர்னுங்க வித் மோர் சாய்ஸஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் மாடலில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதில் வந்து மோர் சாய்ஸஸ் அப்படின்னா அர்த்தம், நம்பர் ஆஃப் சாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். க்வெஸ்சன்ஸ் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியிட்ட உடனே நம்ம நிச்சயமாக நான் சொல்கிறேன். டேட்டா ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் ஷீட் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். அதில் வந்து உங்களுடைய காலேஜ் கோடு, சப்ஜெக்ட் கோடு, உங்களுடைய நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுத வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு டேட்டா ஷீட்டுன்னு தனியாக கொடுப்பாங்க. லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் அதே போல் ரெஜிஸ்டர் நம்பரும் தேவை. அது இருந்தால் நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். ஸோ அதில் உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரை, உங்களுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. உடனே டவுன்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிடணும். உங்களோட HOD-க்கு அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க, அதில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிடணும். அடுத்ததான் நீங்கள் வந்து 18 pages எழுதி முடிச்சிடுறீங்க. முடித்த பிறகு நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்கேன் பண்ணுறீங்க, ஆட்னு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த 18 pages வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் டாக் ஸ்கேனர் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ கிளியராக எடுக்கணும், எடுத்து தெளிவாக எடுத்து அதை வந்து நீங்கள் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இன்டிமேஷன் வாட்ஸ்அப்பில் கொடுத்துடணும். ஏன்னா நீங்கள் எப்போ அப்லோட் பண்ண உடனே நீங்கள் கொடுத்துடணும். இதுக்கு வந்து 1 hour தான் டைம் கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் பேப்பர் ஓப்பன் ஆகும்போது 9:30 11:30 வரைக்கும் தான் அது அப்பியர் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் 1:30 to 3:30 வரைக்கும் அது அப்பியர் ஆகும். அந்த க்வெஸ்சன் பேப்பர் அப்படியே தான் இருக்கும், எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் டைம் வந்து வெரி இம்பார்ட்டன், அப்போ தான் உங்களால் 1.5 hours எழுத முடியும். இதனுடைய மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சோதனை தேர்வு வந்து 16th and 18th நடக்குது. அதில் எந்த முறைப்படி செய்கிறாங்களோ அதே தான் வந்து 21st உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் அது நடந்த பிறகு அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் எனக்கு லைவ் காலில் பேசுங்க. உங்களுடைய சென்னை யூனிவர்சிட்டிக்கு மட்டும் நான் என்னெல்லாம் தகவல் இருக்கோ அதை தனிப்பட்ட முறையில் கூட நான் பேசி உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிளாக நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன் முறை என்ன, அதில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு எப்படி வாய்ப்புகள் இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி சரியாக அணுகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாரெல்லாம் சென்னை யூனிவர்சிட்டி படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விஷயங்கள் ஏதாவது தகவல் தேவை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அவசியமாக தெரியப்படுத்துங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தனாக்கா என்ட்ரும் இனியவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆள்னு கொடுத்தீங்கன்னாக்கா நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்ட்ரும் இனியவன்.